ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், புவியில் ஒரு மனிதன் 60 கிலோகிராம் எடையை கொண்டிருந்தால் சந்திரனில் அவன் எடை என்னவாக இருக்கும்? ஆன்சர் 10 கிலோகிராம். செகண்ட் க்வெஸ்சன், துல்லியமான எடைகளை கணக்கிட பயன்படும் தராசு எது? துல்லியமான எடைகளை கணக்கிட பயன்படும் தராசு எது? ஆன்சர் மின்னணு தராசு. தேர்ட் க்வெஸ்சன், தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவு அளவிடும் கருவி எது? தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவு அளவிடும் கருவி எது? ஆன்சர் ஓடோமீட்டர். ஃபோர்த் க்வெஸ்சன், மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகு முறை எந்த நாட்டினரால் உருவாக்கப்பட்டது? மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகு முறை எந்த நாட்டினரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பிரெஞ்சு நாட்டினரால் 1790 உருவாக்கப்பட்டது. ஃபிஃப்த் க்வெஸ்சன், தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோலை கண்டுபிடித்த அறிஞர் யார்? தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோலை கண்டுபிடித்த அறிஞர் யார்? ஆன்சர் வில்லியம் பெட்வெல். சிக்ஸ்த் க்வெஸ்சன், உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை எத்தனை வினாடிகளில் கடந்தார்? உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை எத்தனை வினாடிகளில் கடந்தார்? ஆன்சர் 9.58 வினாடிகளில் கடந்தார். செவன்த் க்வெஸ்சன், ரோபோட்களின் கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படுபவை எவை? ரோபோட்களின் கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படுபவை எவை? ஆன்சர் மின்னணு உணர்விகள். எய்த் க்வெஸ்சன், துணி துவைக்கும் இயந்திரத்தின் மூலம் ஈரம் வெளியேற்றப்பட்டு துணிகள் உலர்த்தப்படுகின்றன, இம்முறையில் செயல்படும் விசை எது? ஆன்சர் மைய விலக்கு விசை. நைன்த் க்வெஸ்சன், உலகின் மிக நீளமான நதி எது? உலகின் மிக நீளமான நதி எது? ஆன்சர் நைல் நதி. நைல் நதி 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. டென்த் க்வெஸ்சன், இந்தியாவின் மிக நீளமான நதி எது? இந்தியாவின் மிக நீளமான நதி எது? ஆன்சர் கங்கை நதி. கங்கை நதி 2525 கிலோமீட்டர் நீளமுடையது. லெவன்த் க்வெஸ்சன், இந்தியாவிலே மிகப்பெரிய பாலைவனம் எது? இந்தியாவிலே மிகப்பெரிய பாலைவனம் எது? ஆன்சர் தார் பாலைவனம். டுவெல்த் க்வெஸ்சன், பாரமீசியம் எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது? பாரமீசியம் எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது? ஆன்சர் குறு இலை மூலம். தேர்டீன்த் க்வெஸ்சன், யூக்ளினா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது? யூக்ளினா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது? ஆன்சர் கசைகளை மூலம். ஃபோர்டீன்த் க்வெஸ்சன், அமீபா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது? அமீபா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது? ஆன்சர் போலிகால்கள் மூலம். ஃபிஃப்டீன்த் க்வெஸ்சன், அமீபாவில் எதன் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகிறது? அமீபாவில் எதன் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகிறது? ஆன்சர் நுண்குமிழ்கள் மூலம். சிக்ஸ்டீன்த் க்வெஸ்சன், இருவழி பார்வை பெற்றுள்ள உயிரினங்கள் யாவை? இருவழி பார்வை பெற்றுள்ள உயிரினங்கள் யாவை? ஆன்சர் பறவைகள். செவன்டீன்த் க்வெஸ்சன், ஒட்டகம் தன் திமிழ் பகுதியில் எதனை சேமிக்கிறது? ஒட்டகம் தன் திமிழ் பகுதியில் எதனை சேமிக்கிறது? ஆன்சர் கொழுப்பு. எயிட்டீன்த் க்வெஸ்சன், பாலைவன கப்பல் என அழைக்கப்படும் உயிரினம் எது? பாலைவன கப்பல் என அழைக்கப்படும் உயிரினம் எது? ஆன்சர் ஒட்டகம். நைன்டீன்த் க்வெஸ்சன், வாழ்நாள் முழுவதும் நீரை அருந்தாத உயிரினம் எது? வாழ்நாள் முழுவதும் நீரை அருந்தாத உயிரினம் எது? ஆன்சர் கங்கார் எலி. டுவெண்டீன்த் க்வெஸ்சன், உடலுக்கு கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தருவது எது? உடலுக்கு கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தருவது எது? ஆன்சர் கொழுப்பு. 21th க்வெஸ்சன், நீரில் கரையும் வைட்டமின்கள் யாவை? நீரில் கரையும் வைட்டமின்கள் யாவை? ஆன்சர் வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி. 22th க்வெஸ்சன், கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் யாவை? கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் யாவை? ஆன்சர் வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் கே. 23rd க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? கீழ்கண்டவற்றுள் வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் மாலைக்கண். 24th க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் வைட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? கீழ்கண்டவற்றில் வைட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் பெரிபெரி. 25th க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? கீழ்கண்டவற்றுள் வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் ஸ்கர்வி. 26th க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? கீழ்கண்டவற்றுள் வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் ரிக்கெட்ஸ். 27th க்வெஸ்சன், தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி செய்யும் தாது உப்பு எது? தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி செய்யும் தாது உப்பு எது? ஆன்சர் அயோடின். 28th க்வெஸ்சன்,
உலகளாவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகளாவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆன்சர் இந்தியா. 29th question, கீழ்கண்டவற்றுள் பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? கீழ்கண்டவற்றுள் பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் ஆஸ்டியோ மலேசியா. 13th question, அயோடின் குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எது? அயோடின் குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எது? ஆன்சர் கிரிட்டினிசம். 31th question, அயோடின் குறைபாட்டால் பெரியவர்களுக்கு ஏற்படும் நோய் எது? அயோடின் குறைபாட்டால் பெரியவர்களுக்கு ஏற்படும் நோய் எது? ஆன்சர் முன்கழுத்து கழலை நோய். 32th question, ஒரு வைரஸ் டிஎன்ஏவிற்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதன் பெயர் என்ன? ஒரு வைரஸ் டிஎன்ஏவிற்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதன் பெயர் என்ன? ஆன்சர் டெட்ரோ வைரஸ்.